என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வியாழக்கிழமை, உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க. நம்ம துவாரக மாயில் உட்காந்து பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றி தருவார் 100%. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சாய் பக்தர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, சாய் பிரார்த்தனை சேனலில் இருக்கிற எல்லா சாய் சகோதரர்களும் இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு, வியாழக்கிழமை எதுவும் அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பாபாவோட ஆசீர்வாதத்தோடு நாம் துவாரகமாயை கட்டுறோன்னு எல்லாருக்கும் தெரியும். அதற்கான பூமி பூஜை போடுவதற்கு தயாராகிட்டோம். பாபா இன்றைக்கி அதை சொல்வதற்கான உத்தரவை என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதனால தான் உங்ககிட்ட இந்த உத்தரவோடு சொல்கிறேன். நான் வருகின்ற அக்டோபர் 15ஆம் தேதி காலையில் பூமி பூஜை நடக்குது. பூமி பூஜை நடக்கிற இடம் கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற ஸ்ரீராம் கார்டன் ஒரு இடம். அந்த இடத்துல தான் நம்மளுடைய பூமி பூஜை நடக்க போகுது. அக்டோபர் 15ஆம் தேதி பாபாவோட மகாசமாதி அன்னைக்கு தான் அது. அக்டோபர் 15ஆம் தேதி பாபாவோட மகாசமாதி நடந்த தினம் என்பதனால் அன்னைக்கு தான் பாபா பூமி பூஜை போட சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த பூமி பூஜை நல்ல சிறப்பாக நடந்து நம்ம ஊரில் பெரிய துவாரகமாய் வருவதற்கு நீங்களும் எந்த தடையும் இல்லாமல் அந்த பூமி பூஜை நடந்து பாபா துவாரகமாய் பெருசாக வரணும். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நீங்களும் அதற்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக பாபாவோட துவாரகமாய் அதுக்கான அளவுகளும் எல்லாமே பாபா சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அக்டோபர் 15ஆம் தேதி பாபாவோட மகாசமாதி தினத்தில் மிக சிறப்பாக அந்த பூமி பூஜையை போட போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து இந்த பூமி பூஜை சிறப்பாக நடந்து அந்த துவாரகமே அழகாக கட்டி முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இது தனி மனிதனால் செய்ய முடியாது. கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, கூட்டு பிரார்த்தனை மாதிரி தான் இந்த துவாரகமாயும் சிறப்பாக அமையும். இன்றைக்கி இன்னொரு ஒரு அற்புதம் நடந்தது. நம்ம துவாரகமாயை கட்ட போகிறோம் போது துவாரகமாயை எப்பயுமே சுத்தம் பண்ணுற வேலையை ஒரு சாய் சகோதரி அப்போ செஞ்சுருந்தாங்க பாபா வாழ்ந்த காலத்தில். அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ ராதாகிருஷ்ண மாய். அந்த அம்மா தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் பாபா போய் சாவடியில் படுக்கும் போது இங்கே வெள்ளை அடிப்பாங்க. ஏன்னா அந்த துணி அறியும் போது கருப்பாயிடும் செவரலான்ட்டு பாபா இல்லாத நேரத்தில் தான் இதை பண்ணுவாங்க. இவர் சாவடியில் ஒரு நாள் போய் தங்கும் போது அந்த நைட்டில் உட்காந்து அவ்வளோ அழகாக வெள்ளை அடித்து சுத்தம் பண்ணி அந்த இடத்தையே சுத்தம் பண்ணுவாங்க. அதேமாதிரி யார் வந்தாலும் சாப்பாடு போடுவதற்கு இந்த அம்மா தான். துவாரகமாயை இந்த அளவுக்கு சமஸ்தானமாக மாற்றினதில் இவங்களுக்கு ரொம்ப பெரிய பங்கு. நம்ம துவாரகமாயை கட்ட போகிறோம். அக்டோபர் 15ஆம் தேதி பாபா என்கிட்ட சொல்ல, இந்த வியாழக்கிழமை நீ தைரியமாக சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவர் இன்றைக்கி அதை மெயின்டைன் பண்ணார்ல ராதாகிருஷ்ணமாய். அவங்க என் கையில் வந்திருக்கிறாங்க இந்த புத்தகம் மூலயமா. இதை எழுதினவர் என் கூட தொடர்பு கொண்டு பேசினார். சாயராம், நீங்கள் நிறைய விஷயங்களை பாபாவை பற்றி பேசியிருக்கிறீங்க, இந்த அம்மாவை பற்றியும் பேசுங்கன்னு சொல்லி எனக்கு அவர் கொரியரில் புக்கு அனுப்பிச்சார். இன்றைக்கி என் கையில் இந்த புக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப 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 சந்தோஷம். காரணம் என்னென்னா, துவாரகமாயை நாம் கட்ட போகிறோம். துவாரகமாயை சிறப்பாக அமைச்சு கொடுத்தது இந்த ராதாகிருஷ்ணமாய்க்கு பெரிய பங்கு. அவங்க புத்தக வடிவில் வந்ததுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா இதில் நான் படிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரியுது. துவாரகமாய் எப்படி இருந்தது, அதை எப்படி எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணாங்க, அந்த அம்மா அதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்படின்ட்டு தெளிவாக இந்த எழுதினவர் எழுதியிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தகத்தை பற்றியும் நான் அடுத்தது தொடர்ந்து போட போகிறேன். கண்டிப்பாக ராதாகிருஷ்ணமாய் கையில் வந்துட்டாங்க. துவாரகமாய் எவ்வளோ அழகாக சிறப்பாக மாறிச்சோ, அதே போல் நம்மளுடைய துவாரகமாயும் அழகாக மாறும். அதில் 100% நம்பிக்கையோடு இருக்கிறோம். பூமி பூஜை சிறப்பாக நடைபெறவும் அந்த துவாரகமாய் கட்டிடங்கள் சீக்கிரமாக எழும்பி எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளை தீர வேண்டும் என்று நாம் அனைவரும் பாபாவிடம் கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். கண்டிப்பாக உங்களிடம் சீக்கிரமாக ஒரு உதவி கேட்டு வருவேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நம்ம பொறுமையாக பார்த்துக்கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியமான வேலை என்பதனால் உங்கள் எல்லா சாய் சகோதரருக்கும் சொல்லிட்டேன். இந்த தகவலை உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக துவாரகமாய் நம்ம மூடிப்பூண்டியில் வரப்போகிறது ஸ்ரீராம் கார்டனில். அந்த அட்ரஸ் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன். அன்றைக்கி கலந்துக்கணும்னு இருக்கிறவங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். ஓம் சாய்ராம், அல்லா மாலிக். சாய்பாபாவை பற்றிய
அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.